முயற்சி செய்தால் இந்த உலகில் முடியாதது எதுவும் இல்லை. சாதிப்போம், சாதனையாளராய் மாறுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சிபா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆயக்குடி மரத்தடி இலவச பயிற்சி மையம் பார்ட் ஒனில் முதல் 25 ஷார்ட் நோட்ஸும், பார்ட் டூவில் அடுத்த 25 ஷார்ட் நோட்ஸும் நம்ம பார்த்துருப்போம். அதை பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போது அதற்கு அடுத்த அப்படி இருக்க 50 ஷார்ட் நோட்ஸ் பார்த்துடலாம். சரி, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். 51 தமிழ் தென்றல் என்று போற்றப்படுபவர் திருவிக்கா. 52 இலக்கண வரலாறு தனித்தமிழ் இயக்கம், பாவனர் வரலாறு, தேவநேயம் முதலிய நூல்களை எழுதியவர் இளங்குமரனார். 53 உலக பெருந்தமிழர் தமிழ் திரு என்று அழைக்கப்பட்டவர் இளங்குமரனார். 54 பொருத்துக பிஞ்சின் வகைகள், ஏ ஆப்ஷன் வடு மாம்பிஞ்சு, பி ஆப்ஷன் மூசு பலாப்பிஞ்சு, சி ஆப்ஷன் கவ்வை எல் பிஞ்சு, டி ஆப்ஷன் குறும்பை தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு. அதற்கு இணையாகவே அதற்கான விடைகளும் பொருந்தியுள்ளது. அடுத்து 55 பொருந்தாத இணையை கூறுக. ஏ ஆப்ஷன் முட்டுக்குறும்பை தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு. பி ஆப்ஷன் இளநீர் முற்றாத தேங்காய். சி ஆப்ஷன் நுழாய் இளம்பாக்கு. டி ஆப்ஷன் கருக்கள் இளநெல். பொருந்தாத இணை எது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏ ஆப்ஷன் முட்டுக்குறும்பை தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு அப்படிங்கிறது பொருந்தாத இணை. 56 வினா வாழைப்பிஞ்சின் பெயர் கச்சல். 57 சிறு குறும்பை எவ்வாறு அழைக்கப்பட்டது முட்டுக்குறும்பை. 58 பொருத்துக குலை வகைகள். ஏ ஆப்ஷன் கொத்து அவரை துவரை, பி ஆப்ஷன் குலை கொடிமுந்திரி, சி ஆப்ஷன் தாறு வாழை, டி ஆப்ஷன் கதிர் கேழ்வரகு மற்றும் சோளம். அதற்கு இணையாகவே பொருந்தியுள்ளது. அடுத்து 51 வினா நெல் திணை முதலியவற்றின் கதிரின் பெயர் அழகு அல்லது குரல். 60 வினா வாழைத்தாரின் பகுதியின் பெயர் சீப்பு. 61 கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை அறிக. ஏ ஆப்ஷன் கொத்து குலை கதிர் சீப்பு, பி ஆப்ஷன் கொத்து தாறு சீப்பு கச்சல், சி ஆப்ஷன் கதிர் அழகு சீப்பு கருக்கள், டி ஆப்ஷன் குலை குரல் மூசு கவ்வை. பொருந்தாதது எது அப்படிங்கிறதான் கேள்வி. ஏ ஆப்ஷன் கொத்து குலை கதிர் சீப்பு, இது வந்து பொருந்தாதது. அடுத்து 62 பொருத்துக. ஏ ஆப்ஷன் சூம்பல் நுனியில் சுருங்கிய காய், பி ஆப்ஷன் சிவியல் சுருங்கிய பழம், சி ஆப்ஷன் சொத்தை புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி, டி ஆப்ஷன் வெம்பல் சூட்டினால் பழுத்த பிஞ்சு, இ ஆப்ஷன் அழியல் குழு கொழுத்த பழம். அதற்கு இணையாகவே பொருந்தியுள்ளது. அடுத்து 63 பொருத்துக. ஏ ஆப்ஷன் அழுகல் குழு கொழுத்து நாரிய பழம் அல்லது காய், பி ஆப்ஷன் சொண்டு பதராய்போன மிளகாய், சி ஆப்ஷன் கோட்டான் காய் கோட்டான் உட்கார்ந்ததால் கெட்ட காய், டி ஆப்ஷன் தேரிக்காய் அதாவது அள்ளிக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய், இ ஆப்ஷன் ஒல்லிக்காய் தென்னையில் கெட்ட காய். அப்போது அதற்கு இணையாகவே பொருந்தியுள்ளது. அடுத்து 64 வினா தென்னையில் கெட்ட காயின் பெயர் ஒல்லிக்காய். அடுத்து 65 வேறுபட்டதை கூறுக. ஏ ஆப்ஷன் வெம்பல் பி சொண்டு சி ஆப்ஷன் அழுகல் டி ஆப்ஷன் ஒல்லிக்காய். இதில் வேறுபட்டது டி ஆப்ஷன் ஒல்லிக்காய். அடுத்து 66 வினா வேறுபட்டதை அறிக. ஏ ஆப்ஷன் கோட்டான் காய் பி ஆப்ஷன் தேரிக்காய் சி ஆப்ஷன் கூகைக்காய் டி ஆப்ஷன் ஒல்லிக்காய். இதில் வேறுபட்டது டி ஆப்ஷன் ஒல்லிக்காய். அடுத்து 67
பொருத்துக. ஏ தொளி மிக மெல்லியது. பி தோல் திண்ணமானது. சி தோடு வன்மையானது. டி ஆப்ஷன் ஓடு மிக வன்மையானது. இதுவும் அதற்கு நேராகவே பொருந்தியுள்ளது. அடுத்து 68 பொருத்துக. ஏ ஆப்ஷன் கொடுக்கை சுரையின் ஓடு. பி ஆப்ஷன் மட்டை தேங்காய் நெற்றியின் மேல் பகுதி. சி ஆப்ஷன் உமி நெல் மற்றும் கம்பு முதலியவற்றின் மூடி. டி ஆப்ஷன் கொம்மை வரகு மற்றும் கேழ்வரகு முதலியவற்றின் உமி. நேராகவே பொருந்தியுள்ளது. அடுத்து 69 மணி வகைகள் பொறுத்துக. ஏ ஆப்ஷன் கூளம் நெல் கம்பு முதலிய தானியங்கள். பி ஆப்ஷன் பயறு அவரை உளுந்து. சி ஆப்ஷன் கடலை வேர்க்கடலை கொண்டைக்கடலை. டி ஆப்ஷன் விதை கத்திரி மிளகாய் வித்து. அடுத்து 70 பொருந்தாதவற்றை கண்டறிக. ஏ ஆப்ஷன் கால் புளி காய்ச்சிறை ஆகியவற்றின் வித்து. பி ஆப்ஷன் முத்து வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து. சி ஆப்ஷன் கொட்டை மா பனை முதலியவற்றின் வித்து. டி ஆப்ஷன் முதிரை அவரை குதிரை முதலிய பயறுகள். பொருந்தாதது எது அப்படிங்கிறதான் கேள்வி. நம்மளுக்கு எல்லாமே பொருந்தியிருக்கு. இ ஆப்ஷன் பாருங்கள், அனைத்தும் சரி. அடுத்து 71 நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலை நாற்று. 72 மா புளி வாழை இவற்றின் இளநிலை கன்று. 73 குருத்து வாழையின் இளநிலை. 74 வினா பிள்ளை தென்னையின் இளநிலை. 75 விலாவின் இளநிலை குட்டி. 76 பனையின் இளநிலை மடலி. 77 மடலி என்பதன் வேறு பெயர் வடலி. 78 பைங்கூழ் என்பது என்ன. நெல் சோளம் முதலியவற்றின் பசும் பயிர். 79 உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. 80 வினா மலேசியாவில் நடந்த மாநாட்டுக்கு உரிய முதல் மொழி என்ன. தமிழ். 81 பன்மொழி புலவர் யார். கா அப்பாத்துரை. 82 உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. 83 சம்பா நெல்லின் உள்வகைகள் எத்தனை. 60 84 கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது. ஏ ஆப்ஷன் ஆவாரம்பூ சம்பா. பி ஆப்ஷன் குண்ட சம்பா. சி ஆப்ஷன் குதிரைவாளி. டி ஆப்ஷன் சீரக சம்பா. இதில் பொருந்தாதது சி ஆப்ஷன் குதிரைவாளி. அடுத்து 85 வினா மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் தேவநேய பாவனார். 86 சொல்லாய்வு கட்டுரைகள் இந்நூலில் இடம்பெற்றுள்ள கட்டுரையின் பெயர் தமிழ் சொல் வளம். 87 ஒரு நாட்டு வனத்திற்கு தக்கபடி இருக்க நாட்டு மக்களுக்கு இது அமைந்திருக்கும் அறிவு ஒழுக்கம். 88 உலக தமிழ் கழகத்தின் தலைவராக இருந்தவர் தேவநேய பாவனர். 88 வினா 2 வினாவாக இருக்குது. அடுத்த 88 வினா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி இயக்க திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் தேவநேய பாவனர். 89 வினா போர்ச்சுக்கல் நாட்டின் தலைநகரம் லிஸ்பன். 90 வினா இந்திய மொழிகளில் தேசிய மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி தமிழ். 91 காட்டிலா என்னும் போர்ச்சுகீசிய நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. 6 உலக தமிழ் மாநாட்டு மலர். 92 கொழுந்தாடி என்பதன் பொருள் கரும்பின் நுனிப்பகுதி. 93 இரட்டுற மொழிதல் கவிதையில் தமிழ் எதோடு எதனோடு ஒத்திருத்தல் கூறப்படுகிறது. கடல். 94 இரட்டுற மொழிதல் என்னும் கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. தனிப்பாடல் திரட்டு. 95 தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலின் ஆசிரியர் புலவர்கள் பலரால் பாடப்பட்டது. 96 முத்தமிழ் துதிப்பதால் முச்சங்கம் கண்டதால் என்னும் பாடல் வரியை பாடியவர் தமிழழகனார். 97 தமிழழகனாரின் இயற்பெயர்
சண்முக சுந்தரம். 98 தமிழ் அழகனாரின் சிறப்பு பெயர் சந்தக்கவிமணி. 99 சண்முக சுந்தரம் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? 12 100 ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஆயக்குடி மரத்தடி இலவச பயிற்சி மையம் 10th தமிழ் 10ஆம் வகுப்பு தமிழிலிருந்து கொடுக்கப்பட்ட ஷார்ட் நோட்ஸ் அடுத்த 50 வினாக்களும் அதற்கான விடைகளும் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.